உலக செய்திகளை உங்களுக்காக வழங்குவது சாரா பொம்மி ஃபேஷன், பவர்ட் பை சாரா பொம்மி ஃபேஷன். சாரா பொம்மி ஃபேஷன் பச்சை, சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள் என்று பலவிதமான வண்ண வண்ண சேலைகள், பெண்கள் ஆண்கள் ஆடைகள் அணிகலன்கள், மணப்பெண்களின் தேவை ரசனைக்கு ஏற்ற கஸ்டமைஸ்ட் ஆடைகள் அணிகலன்கள், ஆரி வெளிப்பாடுகள் என்று அனைத்து தேவைகளும் கிடைக்கும் ஒரே இடம் சாரா பொம்மி ஃபேஷன். உங்களின் தேவை எங்களின் சேவை. சாரா பொம்மி ஃபேஷன் ஸ்லாங் வரும் ராமர் ஆலயத்திற்கு அருகில் உடனே நாடக சாரா பொம்மி ஃபேஷன். வணக்கங்க, என்னோட பேர் டாக்டர் திவ்யா. நாங்கள் தியான் அக்குபஞ்ச ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற மருத்துவமனையை தமிழ்நாடு கோயம்புத்தூர் அப்படின்ற இடத்துல 20 வருட காலமாக நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சில முகாம்கள் வந்து சில நாடுகளில் நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது நாங்கள் மெடிக்கல் கேம்ப்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எந்தெந்த நாடுகளில் எங்களோட மெடிக்கல் கேம்ப்ஸ் வந்து இருக்குது, வரப்போகுது, உங்கள் பர்டிகுலர் பிளேஸில் எங்களோட முகாம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னாலும், ஃபர்தராக எங்களோட யூடியூப் சேனல்ஸ் எங்களோடது தனியாக இருக்குது. ஸோ நீங்கள் அதுலேயும் எங்களோட அப்டேட்ஸை, உங்களோட கண்ட்ரீஸோட விசிட்டேஷன்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னாலும் நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணலாம். எங்களோட யூடியூப் சேனலோட நேம் வந்து தியான் அக்யூபஞ்சா ஹாஸ்பிட்டல் திவ்யபிரபா கருணாகரன். ஸோ இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்தராக நம்மளோட ஸ்க்ரால் நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த ஹாஸ்பிட்டல் நம்பர்ஸை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு உங்களோட என்கொயரிஸையும் உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸையும் நீங்கள் எங்களுக்கு லான்ச் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குரலை. ஊழியர்களின் நலனை மேம்படுத்த மன ஆரோக்கியத்தை கவனிக்க மனிதவள அமைச்சின் மாஸ்டர் பிளான் திட்டம். எனப்படும் 2021-2025 மனிதவள அமைச்சினால் வரைவு செய்யப்பட்ட தொழில் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை அனைத்து ஊழியர்களின் பாதுகாப்பு நலனை உறுதி செய்ய எப்போதும் உத்தரவாதம் அளிக்கிறது என்று மனிதவள துணை அமைச்சர் முஸ்தபா சக்மு நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். இந்த தொழில் பாதுகாப்பு மற்றும் சுகாதார திட்டம் இன்னும் தொடர்புடைய பாதையில் உள்ளதா என்று தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினர் ஜதோஸ்ரீ எம் சரவணன் இன்று நாடாளுமன்றத்தில் கேள்வியை எழுப்பினார். இதற்கு பதிலளித்த துணை அமைச்சர் முஸ்தபா, கடந்த 31 டிசம்பர் 2022 வரை பாதுகாப்பு மற்றும் சுகாதார மாஸ்டர் பிளான் ஒட்டுமொத்த சாதனையை பதிவு செய்துள்ளது என்றார். பணியிடத்தில் மனநல பிரச்சனைகளை தீர்க்க பல திட்டங்கள் இந்த மாஸ்டர் பிளான் திட்டங்களில் ஒன்றாகும். ஊழியர்களின் நலனை மேம்படுத்தவும் அவர்களின் மன ஆரோக்கியத்தை கவனிப்பது உட்பட அமைச்சர் இந்த மாஸ்டர் பிளான் திட்டத்தை கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த மாஸ்டர் பிளான் செயல்படுத்துவதற்கு அரசு நிறுவனங்கள், முதலாளிகள் சங்கங்கள், தொழிற்சங்கங்கள், அரசு சாரா நிறுவனங்கள் மற்றும் தொழில்சார் சுகாதார மற்றும் பாதுகாப்பு பயிற்சியாளர்கள் உள்ளிட்ட முக்கிய பங்குதாரர்களிடமிருந்து ஊக்கமளிப்பும் ஒத்துழைப்பு கிடைத்துள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்தார். MDEC-இன் தொழில் முனைவோர் திட்டம் திறன்களை மேம்படுத்தவும் இலக்கவியல் முறையில் சந்தைப்படுத்தவும் உதவுகிறது. இலக்கவியல் தொழில்நுட்பத்தின் பயன்பாட்டை அதிகரிக்க தொடர்பு மற்றும் இலக்கவியல் அமைச்சு மலேசிய இலக்கவியல் பொருளாதார கூட்டுறவு MDEC-யுடன் இணைந்து தொழில் முனைவோர் திட்டத்தை தொடங்கியுள்ளது. இத்திட்டம் இலக்கவியல் சந்தைப்படுத்துதல் மற்றும் மின்வடங்கம் துறையில் உள்ள மலேசியர்கள் தங்கள் திறனை மேம்படுத்த உதவும் என தொடர்பு மற்றும் இலக்கவியல் துணை அமைச்சர் தியானி சிங் நம்பிக்கையை தெரிவித்தார். இத்தொழில் முனைவோர் திட்டம் மலேசியா முழுவதும் உள்ள உள்ளூர் தொழில் முனைவோர் மற்றும் சிறு நடுத்தர வணிகர்களுக்கு பல்வேறு திறன் பயிற்சிகளை வழங்குகிறது என்று மக்களவையில் கேள்வி பதில் நேரத்தின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இலக்கவியல் வணிகங்களை ஊக்குவிப்பதில் அரசாங்க நிறுவனங்களால் மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் மற்றும் உலகளாவிய சந்தைகள் உள்ளூர் நிறுவனங்களுக்கு உதவுவதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஜாமன்சர நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிந்த் சிங் எழுப்பிய கேள்விகளுக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். MDEC கடந்த 2015 தொடங்கி பல தொழில் முனைவோர் திட்ட பயிற்சிகளை வழங்கி வருகிறது. இது வணிக மேலாண்மை, தொழில் முனைவு, இலக்கவியல் மயமாக்கல் மற்றும் இலக்கவியல் சந்தைப்படுத்துதல் ஆகியவை அடங்கும். மேலும் இவ்வாண்டு தொடக்கத்தில் மேலாண்மை சந்தைப்படுத்துதல் மற்றும் இலக்கவியல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு, வணிக மாதிரி யுக்தி, ஆக்கப்பூர்வமான உள்ளடக்க மேம்பாடு, சமூக ஊடக தளங்களின் பயன்பாடு மற்றும் மின் வணிகம் பயன்பாடு தொடர்பான விரிவான முயற்சிகளை MDEC அறிமுகம் செய்திருப்பதாக கூறினார். உள்ளூர் மற்றும் உலகளாவிய சந்தைகளில் வணிகத்தை மேம்படுத்துவதற்கும் விரிவாக்குவதற்கும் உள்ளூர் நிறுவனங்களுக்கு உதவுவதே இந்த முயற்சி என்றார் அவர். கூடுதலாக MDEC இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து, வியட்நாம், கம்போடியா, தைவான், ஹாங்காங், ஆஸ்திரேலியா, ஜப்பான், துபாய்,
சவுதி அரேபியா மற்றும் பங்களாதேஷ் உட்பட 15 நாடுகளில் ஒத்துழைப்பை கொண்டுள்ளது. இதன் வழி உள்ளூர் நிறுவனங்களை உலகளாவிய சந்தைக்கு விரிவுபடுத்துவதற்கும் உதவுவதற்கும் பல ஆக்ககரமான முயற்சிகளை MTEC மேற்கொண்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. கோபெங் தமிழ் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்களுக்கு புறப்பாட நடவடிக்கை சீருடைகளை வழங்கிய கோபெங் இந்திய மகளிர் சமூகநல மேம்பாட்டு இயக்கம். தமிழ் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் கல்வியோடு புறப்பாட நடவடிக்கைகளிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கோபெங் தமிழ் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்களுக்கு கோபெங் இந்திய மகளிர் சமூகநல மேம்பாட்டு இயக்கம் வழங்கினார். அன்னையர் தினத்தை முன்னிட்டு கோபெங் மகளிர் சமூகநல மேம்பாட்டு இயக்கம் ஏற்பாடு செய்த மாபெரும் விழாவில் அப்பள்ளி மாணவர்களுக்கு அச்சீருடைகள் கொடுக்கப்பட்டன. அந்த இயக்கத்தின் தலைவி சீதா பழனியம்மாள் பெரியசாமி தலைமையில் நடத்தப்பட்ட அவ்விழாவில் பிள்ளைகள் தெய்வீக மாறுவேட போட்டிகளில் பங்கேற்றனர். அம்மாணவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து அன்னியர்களுக்கு சேலை கட்டும் போட்டி நடத்தப்பட்டது. அதனுடன் கோபெங் இந்திய மகளிர் சமூகநல மேம்பாட்டு இயக்கத்தைச் சேர்ந்த 2 மகளிர்களுக்கு சமூக சேவகை பட்டம் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர். குணசேகரி ராமசாமி நாகம்மாள் செல்லசாமிக்கு அந்த பட்டம் கொடுக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆர் சிவனேசனின் பிரதிநிதி முத்துசாமி, கோபெங் நாடாளுமன்ற உறுப்பினர் தான்கார்ஹிங் பிரதிநிதியும் கவுன்சிலருமான சண்முகம், கோபெங் மாயக்கா தொகுதி தலைவர் ஆர் மகேந்திரன் உட்பட பலரும் கலந்து சிறப்பித்தனர். இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். வணக்கம், சாரா பொம்பி ஏஜென்சி. சாரா பொம்பியில வந்து என்னென்ன உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, சிறுவர்களுக்கான ஆடைகள், குழந்தைகளுக்கான ஆடைகள், பெரியவர்களுக்கான ஆடைகள், முதியோருக்கான எல்லா வகையான ஆடைகளும் இங்கே கிடைக்கும். சாரா பொம்பினாலே ஒன் ஸ்டாப் சென்டர், எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பெங்கல்ஸ் கிடைக்கும், சாரீஸ் கிடைக்கும், வேஸ்தி கிடைக்கும், கஸ்டமைஸ் பண்ணுவோம். ஓகே, மணப்பெண்ணுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணுவோம், சாரி பிளவுஸ் கஸ்டமைஸ் பண்ணுவோம். மாப்பிள்ளைங்களுக்கு, மாப்பிள்ளைக்கு வந்து வேஸ்தி சட்டை, ஷெர்வானிஸ், ஜிப்பாஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். அப்புறம் பரதநாட்டிய ஆடை இங்கே தைத்துக்கப்படும். சாரா பொம்பினாலே ஒன் ஸ்டாப் சென்டர், என்ன வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லா வகையான ஆடைகளும் உங்களுக்கு கிடைக்கும். திருமணம் செய்யக்கூடியவங்களுக்கு ஆரி ஒர்க்கும் நம்ம இங்கே செஞ்சு தரப்படும். சாரா பொம்பி ஃபேஷன், உங்களின் தேவை எங்களின் சேவை. உடனே நாடுங்கள் சாரா பொம்பி. வணக்கங்க, என்னோடய பேர் டாக்டர் திவ்யா. நான் இங்கே தியான் அக்குபஞ்ச ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற மருத்துவமனையை தமிழ்நாடு கோயம்புத்தூர் அப்படின்ற இடத்துல 20 வருட காலமாக நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சில முகாம்கள் வந்து சில நாடுகளில் நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது நாங்கள் மெடிக்கல் கேம்ப்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எந்தெந்த நாடுகளில் எங்களோட மெடிக்கல் கேம்ப்ஸ் வந்து இருக்குது, வரப்போகுது, உங்கள் பர்டிகுலர் பிளேஸில் எங்களோட முகாம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னாலும், ஃபர்தராக எங்களோட யூடியூப் சேனல்ஸ் எங்களோடது தனியாக இருக்குது. ஸோ நீங்கள் அதுலேயும் எங்களோட அப்டேட்ஸை, உங்களோட கண்ட்ரீஸோட விசிட்டேஷன்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னாலும் நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணலாம். எங்களோட யூடியூப் சேனலோட நேம் வந்து தியான் அக்யூபஞ்சா ஹாஸ்பிட்டல் திவ்ய பிரபா கருணாகரன். ஸோ இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்தராக நம்மளோட ஸ்க்ரால் நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த ஹாஸ்பிட்டல் நம்பர்ஸை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு உங்களோட என்கொயரிஸையும் உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸையும் நீங்கள் எங்களுக்கு லான்ச் பண்ணுங்கள். நன்றி. இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடர்கின்றன. சிவநெறி செல்வர் தங்க கணேசன் தான் தலைவர் என்று நீதிமன்றம் அறிவித்ததும் அவருக்கு சோதனை மேல் சோதனை. இந்து சங்க ஆண்டு கூட்டத்தை தடுக்க முயன்ற மோகன்சானுக்கு நீதிமன்றத்தில் 8000 வள்ளி தண்டம் விதிப்பு. மலேசியா இந்து சங்கத்தின் 46வது ஆண்டு கூட்டம் அதன் தேசிய தலைவர் சிவநெறி செல்வர் தங்க கணேசன் தலைமையில் வரும் ஞாயிற்றுக்கிழமை மே 28 நாள் நடைபெற இருக்கிறது. இதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று கோலாலம்பூர் உயர்நீதிமன்றத்தில் முன்னாள் தலைவர் ரத்து மோகன்சான் வழக்கு தொடர்ந்தார். தற்போது அந்த வழக்கை திரும்பப் பெற முயன்ற அவர் நீதிமன்றத்தின் கண்டிப்புக்கும் தண்டனைக்கும் ஆளானார். தங்க கணேசன் தலைமையிலான நிர்வாகத்திற்கு செலவு தொகையாக 8000 வள்ளி அளிக்க வேண்டும் என்று மோகன்சானுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஓராண்டாக தங்க கணேசன் படாத பாடுபட்டு வருகிறார். நீதிமன்றத்திற்கு அழைவதுடன் பலவித சிக்கலையும் எதிர்கொண்டதால் ஏறக்குறைய 6 காலம் கூட அவரால் தேசிய தலைவர் பொறுப்பை நிறைவேற்ற முடியவில்லை. எந்த சங்கத்திற்கும் மலேசிய இந்து சமுதாயத்திற்கும் ஏதாவது ஆக்கப்பூர்வ பணியை ஆற்றலாம் என்று முனைப்பு காட்டும் அவரை தடுத்து நிறுத்தும் விதமாக தொடர்ந்து வழக்குக்கு மேல் வழக்கை போட்டு அவரை சோதனைக்கு உள்ளாக்கி வருகிறார் மோகன்சான்.
கடந்த ஆண்டு இந்த சங்க தலைவர் தேர்தலின் போது இந்த சங்க உறுப்பினர்களாலும் மத்திய பேரவையில் அங்கத்தினர்களாலும் புறக்கணிக்கப்பட்ட மோகன்சான் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு கூட்டம் நடைபெற்ற அரங்கத்தில் இருந்து தன் பரிவாரங்கள் நால்வருடன் வெளியேறினார். அடுத்த இரண்டு நாட்களில் தான் தான் இன்னமும் தலைவர் என்று சொல்லிக்கொண்டு நீதிமன்றத்திற்கு சென்ற அவரை நீதிமன்றம் ஏற்கவில்லை. சிவநெறி செல்வர் தங்க கணேசன் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லும் என்று அறிவித்தது நீதிமன்றம். அத்துடன் மோகன்சான் ஒதுங்கினாரா ஓய்ந்தாரா என்றாலும் அதுவும் இல்லை. மலேசிய இந்து சங்கம் தனக்கு கடன்பட்டுள்ளது என்றும் சேர வேண்டிய அலவுன்ஸ் தொகையை வழங்க வேண்டும் என்றெல்லாம் கேட்டு வழக்குகளை தொடர்ந்து கொண்டே இருந்தார். இந்த நிலையில் அடுத்த ஆண்டு கூட்டமும் நெருங்கிவிட்டது. இதை எதிர்த்து மோகன்சான் நீதிமன்றத்திற்கு சென்றார். இதற்கிடையில் கடந்த 6 மாத காலத்தில் மலேசிய இந்து சங்கம் பட்டிருந்த கடனில் வெள்ளி 1 லட்சத்துக்கும் மேல் அடைக்கப்பட்டுள்ளது. அதேபோல சங்கத்தின் தேசிய தலைமையக நிறுவராக நடைமுறைக்காக போதிய நிதி கையிருப்பும் உள்ளது. குறிப்பாக மலேசிய இந்து சங்கத்திற்கு சொந்தமான தாப்பா அருள்மிகு ஜெகநாதர் ஆலயத்தின் குறுலக கணக்கில் தங்க கணேசன் பொறுப்பேற்ற போது வெள்ளி 24,000 தான் இருந்தது. இதை 74,000 வெள்ளிக்கு மேல் தங்க கணேசன் உயர்த்தி இருக்கிறார் என்று தேசிய பேரவை உறுப்பினர்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு மலேசிய இந்து சங்க தலைவர் தேர்தலில் தோல்வியடைந்த மோகன்சான் தனக்கு பெரும்பான்மை இல்லாததால் மத்திய பேரவையில் இருந்தும் வெளியேறினார். இப்பொழுது மீண்டும் இந்து சங்க மத்திய பேரவையில் நுழைவதற்காக போட்டியிடுகிறார். அத்துடன் தேசிய தலைவராக மறுபடியும் வளம் வர விரும்பும் அவர் நாடு முழுவதும் ஆதரவை திரட்டி வருகிறார். எவ்வளையும் செய்து கொண்டு ஆண்டு கூட்டத்திற்கும் தடை விதிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டிய மோகன் அது குறித்து வழக்கு மே 24 புதன்கிழமை கோலாலம்பூர் உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபொழுது வழக்கை திரும்பப் பெற விரும்புவதாக நீதிபதி முன்பு அஸ்திரப்படி செய்தார். இதனால் நீதிபதியின் கண்டிப்புக்கும் தண்ட விதிப்புக்கும் ஆளானார் மோகன்சான். மலேசிய இந்து சமுதாயமும் இந்து சங்க உறுப்பினர்களும் எல்லாவற்றையும் கவனித்து வருகின்றனர். மலேசிய இந்து சங்கத்திற்கு சொந்தமான மானியத்தில் முறைகேடு நடந்திருப்பது குறித்து 3 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற ஆண்டு கூட்டத்தின் போது செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த மோகன் 10 பேர் இருக்கும் இடத்தில் தவறு நடக்கத்தான் செய்யும், அரசாங்க அதிகர் ஊழல் செய்யவில்லையா என்று செய்தியாளர்களிடம் எதிர்கேள்வி கேட்டதெல்லாம் நாளடிகளில் செய்தியாக வெளியாகின. ஊழல்வாதிகளையும் திருடர்களையும் துணைக்கு அழைக்கும் மோகன்சான் 13 ஆண்டுகளை செய்ய முடியாததையா மீண்டும் வந்து செய்ய போகிறார். இவற்றையெல்லாம் அவதானித்து இந்த சங்கத்தின் எதிர்காலத்தை கருதி அதன் அங்கத்தினர்கள் நடுநிலையாகவும் நியாயமாகவும் முடிவெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குராலன். மேலும் பல அந்நிய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். சாரா பொம்மி ஃபேஷன். பச்சை, சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள் என்று பலவிதமான வண்ண வண்ண சேலைகள், பெண்கள் ஆண்கள் ஆடைகள் அணிகலன்கள், மணப்பெண்களின் தேவை ரசனைக்கு ஏற்ற கஸ்டமைஸ்ட் ஆடைகள் அணிகலன்கள், ஆரி வெளிப்பாடுகள் என்று அனைத்து தேவைகளும் கிடைக்கும் ஒரே இடம் சாரா பொம்மி ஃபேஷன். உங்களின் தேவை எங்களின் சேவை. சாரா பொம்மி ஃபேஷன், ஸ்லாங் பரு ராமர் ஆலயத்திற்கு அருகில். உடனே நாடுங்க சாரா பொம்மி ஃபேஷன். வணக்கங்க, என்னோடய பேர் டாக்டர் திவ்யா. நான் இங்கே தியான் அக்குபஞ்ச ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற மருத்துவமனையை தமிழ்நாடு கோயம்புத்தூர் அப்படின்ற இடத்துல 20 வருட காலமாக நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சில முகாம்கள் வந்து சில நாடுகளில் நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது நாங்கள் மெடிக்கல் கேம்ப்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எந்தெந்த நாடுகளில் எங்களோட மெடிக்கல் கேம்ப்ஸ் வந்து இருக்குது, வரப்போகுது, உங்கள் பர்டிகுலர் பிளேஸில் எங்களோட முகாம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னாலும், ஃபர்தராக எங்களோட யூடியூப் சேனல்ஸ் எங்களோடது தனியாக இருக்குது. ஸோ நீங்கள் அதுலேயும் எங்களோட அப்டேட்ஸை, உங்களோட கண்ட்ரீஸோட விசிட்டேஷன்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னாலும் நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணலாம். எங்களோட யூடியூப் சேனலோட நேம் வந்து தியான் அக்யூபஞ்சா ஹாஸ்பிட்டல் திவ்யபிரபா கருணாகரன். ஸோ இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்தராக நம்மளோட ஸ்க்ரால் நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த ஹாஸ்பிட்டல் நம்பர்ஸை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு உங்களோட என்குவயரிஸையும் உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸையும் நீங்கள் எங்களுக்கு லான்ச் பண்ணுங்கள். நன்றி.